இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்றைக்கி சாலை பணியாளர்கள் எல்லாம் இணைஞ்சு அனைத்து கூட்டமைப்பும் சேர்ந்து நாங்கள் வந்து இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடத்திட்டுருக்குறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து எங்களோட முக்கியமான கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 மாதங்களுக்கு கட்ட வேண்டிய சாலை வரியை தமிழக அரசு முற்றிலுமாக அதை வந்து தள்ளி தடை பண்ணணும். அதாவது 6 மாதத்துக்குள்ள சாலை வரியை முற்றிலுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும். ரெண்டாவது கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு ஓட்டுநர்களுக்கு மாநில அரசு 5000ம் மத்திய அரசு 7500ம் நிவாரணமாக வழங்க வேண்டும். ஏன்னா எங்கள் டிரைவர்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. ஏன்னா கடன் தொல்லை தாங்க முடியாமல் மகளிர் சுய உதவிக்குழு இந்த மாதிரி வண்டிக்கு வாங்கின ஃபைனான்ஸ் கடன் இதெல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப தொழிலே இல்லாமல் அழிஞ்சு போயிருக்கிற இந்த நேரத்தில் வந்து கடன்காரங்க தொல்லை தாங்க முடியல. அதனால் வந்து எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும்னு மத்திய அரசையும் மாநில அரசையும் கேட்டுக்கொள்கிறோம். கோரிக்கையை வந்து கண்டிப்பாக அதை வந்து தடை செய்யணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வாழ்வாதாரம் வந்து பழைய வண்டிகள் வச்சுருக்கவங்க தான் அதிகமான பேர். எல்லாம் வந்து இன்றைக்கி 20 லட்சரூபா கொடுத்து வண்டி வாங்குகிற அளவுக்குலாம் யாருக்கும் வசதி கிடையாது. அதனால் வந்து பழைய வண்டிகளை வச்சு எல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களை வந்து இந்த மத்திய அரசும் மாநில அரசும் எங்களை காப்பாற்றி கொடுக்கணும். இந்த கோரிக்கைகளை முன்வைத்து தான் இன்றைக்கி வந்து போராட்டம் நடத்துகிறோம். அதனால் வந்து